ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர். அது ப்ரீவியஸாக பார்த்த சம்மோட கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக பார்த்த இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் அலிகேஷன் அண்ட் மிக்சரில் என்ன ஃபார்முலாஸ், அதாவது ஷார்ட் கட் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ் எழுதிடணும், அண்ட் தென் டியரஸ்ட் ப்ரைஸ் எழுதணும். என்ன காம்போனன்ட் கொடுத்துருக்காங்களோ சீப்பஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் டியரஸ்ட் ப்ரைஸ் எழுதிடணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தோட மீன் எழுதணும். மீன் இது அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபைன் பண்ணுவோன்னா, இப்போது ரெண்டு ஐட்டம் இருக்குது, டைப் ஒன் டைப் டூ ரெண்டு ஐட்டம் இருக்குன்னா, அந்த ரெண்டு ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணதோட ப்ரைஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபைன் பண்ணுவோம். அதை நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்து பார்த்தோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு டியரஸ்ட்டை வந்து டின்னு சொல்லலாம், சீப்பஸ்ட்டை வந்து சின்னு சொல்லலாம், மீன் வந்து எம், மீன் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்ற ரேஷியோ ஃபைன் பண்ணுனா, எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம், டி மைனஸ் எம். இப்போ ஒய் வேல்யூ, அதர் ரேஷியோ, இன்னொரு ஐட்டமோட ரேஷியோ ஃபைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எம் மைனஸ் சி, எம் மைனஸ் சி. இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சம் வந்து ஜஸ்ட் அந்த ரேஷியோ ஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு, ப்ராஃபிட் கொடுத்துட்டு, காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி சம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்த சம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை ஃபைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இப்போது அலிகேஷன் அண்ட் மிக்சர் கான்செப்டில் எப்பயுமே வந்து ஒரே என்னென்னா, சேம் ப்ராடக்ட்டோ இல்லை சேம் கமோடிட்டி மட்டும், ஒரே கமோடிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீ மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மில்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ஒரே ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்தாங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது ஒரு மேப் மாதிரி போட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூவோ, இப்போ இங்கே சீப்பஸ்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டூ ஐட்டம்ஸ் இருக்குது, ரெண்டுத்தில் ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டில் எடுத்து போட்டுருணும். அதேமாதிரி டியரஸ்ட் எது வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹையஸ்ட்டு, அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு உள்ள மிக்சரோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ப்ராடக்ட்டும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ப்ரைஸுக்கு விற்றுருப்பாங்க. இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் டீ இருக்கும், இது இன்னொரு டைப் ஆஃப் டீ இருக்கும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதான் ஒன்றா சேர்த்துட்டு அதை வந்து வேறு ப்ரைஸுக்கு விற்பாங்க. அதுதான் வந்து மீன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதால அது மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா, காஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் அதை கொடுத்துருவாங்க கொஷின்லேயே. ஜஸ்ட்டு ரேஷியோ மட்டும் ஃபைன் பண்ணும். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். எ பர்சன் பிளெண்ட்ஸ் டூ வெரைட்டிஸ் ஆஃப் டீ, ஒன் காஸ்ட் ருபீஸ் 160 பர் கேஜி. இங்கே வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே என்ன ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா, டீ ஒரு டைப் ஆஃப் டீ எவ்வளோ வந்துன்னு கூட சொல்லியிருக்காங்கன்னா 160 பர் கேஜி, அந்த அதர் ருபீஸ் 200 கேஜி. இது வந்து டைப் ஒன்னு வச்சுக்கோங்க, இதை டைப் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இன் ரேஷியோ 5:4, இந்த ரெண்டு டீயும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க, 5:4. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா இந்த இதை தான் ஃபைன் பண்ணுவோம், ரேஷியோ தான் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டு. பட் இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 5:4 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இ செல்ஸ் த பிளெண்டர்ட் அட் ருபீஸ் 192. இந்த ரெண்டு ப்ராடக்டோட மிக்ஸ் பண்ணதை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 192 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன் த ப்ராஃபிட். அப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட், அதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார்முலா தெரியணும். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன் 200. இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சம் ஒரு க்வெஸ்சன் ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன ஃபைன் பண்ணுறானோ அது அதுக்கான ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிடுங்க. அந்த ஃபார்முலாவில் சப்போஸ் ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு பார்த்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த வேல்யூவை ஃபைன் பண்ணணும். சப்போஸ் இதே வந்து ஃபைன் த லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டினா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன் 200. எப்பயுமே வந்து இந்த டினாமினேட்டர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும், அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி. ப்ராஃபிட்டாக இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதனால் ஃபர்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. சப்போஸ் லாஸாக இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கினது வந்து அதிகமாக இருக்கும், அவங்க விற்றது கம்மியாக இருக்கும், அதனால் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் தெரியும், பட் காஸ்ட் ப்ரைஸ் தெரியுமா தெரியாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும்.
நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து சீப்பஸ்ட் டியரஸ்ட் அந்த மீன் தான் வந்து அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன, இப்போது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டீ இருக்குல்ல, டைப் ஒன் டீ அண்ட் தென் டைப் டூ டீ. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணுவோம், சீப்பஸ்ட் எது கம்மியாக இருக்கோ அதை எழுதிடணும். அப்போது 160 200 பார்த்தீங்கன்னா 160 கம்மி, அதை ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் 200 நம்ம ஃபைன் பண்ணுறது இந்த எம் வேல்யூ தான், காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபைன் பண்ணாலும் நான் எம்னு போட்டுட்டேன். அண்ட் தென் நாங்கள் ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 5:4, அதான் எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 5:4 இப்போ ஃபார்முல எப்போ எடுத்து எழுதுனா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஃபார்முலா டி மைனஸ் எம், அண்ட் தென் ஒய்க்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் எம் மைனஸ் சி. எக்ஸும் ஒய்ன்றது வேறு எதுவும் இல்லை, நத்திங் பட் ரேஷியோஸ். அப்போ என்ன ரேஷியோனா 5:4. அண்ட் தென் டி மைனஸ் எம், டி மீன்ஸ் டியரர் ஹையஸ்ட், 200 மைனஸ் எம் வேல்யூ தெரியுமா தெரியாது, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் எம் அப்படியே போட்டுக்கிறேன், டிவைடட் பை எம் மைனஸ் சி. எம் வேல்யூ தெரியாது, மைனஸ் சி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 160. ஜஸ்ட் இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 5m-800 ஈக்குவல் டு 4 2 8 800-4m. ஜஸ்ட் இது இப்போது சிம்பிளிஃபை பண்ணால் போதும். கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க, எம்எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போது 5m+4m=800+800 விச் கிவ்ஸ் 9m=1600 அண்ட் தென் m=1600/9. இதை இப்போ கேன்சல் பண்ண வேணா அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் அங்கே போய் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபைன் பண்ண போனோம்ல, அந்த அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்த ஃபார்மால் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இந்த எம் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் into 100. இப்போ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் கொஷினில் கொடுத்துட்டாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா 192, அதை அப்படியே நான் போடுறேன். 192 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் இப்போ ஃபைன் பண்ணுது, 1600/9/3600/9 × 100. இப்போ என்ன பண்ண, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், 9 × 192 விச் கிவ்ஸ் 1728-1600/9 × 100. அந்த ஏன் இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 128 வரும், டிவைடட் பை 9 1600/9. டினாமினேட்டர்ஸ் கேன்சல் ஆகிடுது, 100. இப்போ பேலன்ஸ் 128/1600 × 100, 2020 கேன்சல், 16 1s are 8 வருமா, ஆமாம் 8. அப்போ விச் இஸ் தி ப்ராஃபிட். ஓகே, இந்த சம் ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். பட் ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியல. அப்போ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சேம் காம்போனன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ டீனா டீ மட்டும் எடுத்திருப்பாங்க, மில்க்னா மில்க் மட்டும் எடுத்திருப்பாங்க, வாட்டர்னா வாட்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து டூ டிஃப்ரெண்ட் இருக்கும், மிக்சர்ஸ் இருக்கும். க்வெஸ்சன்ஸ் படிச்சு பார்த்தா புரியும். டூ விசில்ஸ் ஏ அண்ட் பி கண்டெயின் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 7:5 and 17:7. In what ratio mixtures from two vessels should be mixed and to get a new mixture containing milk and water in ratio 5:3. ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விசில்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் வந்து ஏலியும் வந்து மில்க் வாட்டர் இருக்குது, பிலியும் வந்து மில்க் வாட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் விசில் ஏல வந்து மில்க் வாட்டர் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 17:5. இது வந்து ஃபர்ஸ்ட் விசில் ஏல இருக்கிறது. அண்ட் 17:7 செகண்ட் விசிலையும் மில்க் வாட்டர் தான் இருக்குது, எந்த ரேஷியோலனா 17:7. இது பி. இன் வாட் ரேஷியோ மிக்சர்ஸ் ஃப்ரம் டூ விசில்ஸ் ஷுட் பி மிக்ஸ்டு
and to get a new mixture containing milk and water in ratio 5:3 idana vandu diagrammatic ah potu solren easy ah puriyum given first enna solranga rendu whistles irukku a and b rendathilume enna irukku milk water da irukku milk water adhe mari whistle b liyum irukku milk and then water okay evlo ratio la irukku nu pathina idu vandu 17:5 la irukku இது வந்து 17:7 ஓகே அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கனா இது ரெண்டுத்தையும் இன்னொரு விசில்னு வெச்சுக்கோங்க mix பண்றாங்க அப்படியே இன்னொருல அப்படியே இது ரெண்டையும் mix பண்றாங்க just அப்படியே இருக்குது அப்போ mix பண்ணா எவ்வளவு கிடைக்குதுனா 5:3 இது வந்து mix பண்ணிட்டு ஃபைனல் மிக்சர் அப்படினு சொல்வாங்க கடைசியா இருக்குது ஓகே இப்போ என்னதா ஃபைண்ட் பண்றாங்க ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னு क्वेश्चनல பாத்தீங்கனா விசில் ஏல இருந்து எவ்வளவு மில்க் வாட்டர் ரேஷியோ எடுத்துருப்பாங்க அதே மாதிரி விசில் பி ல இருந்து எவ்வளவு மில்க் வாட்டர் எடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு எடுத்து mix பண்ணா ஃபைனல் மிக்சர் இவ்ளோ கிடைக்குது மில்க் வந்து 5 இருக்கு வாட்டர் வந்து 3 இருக்கு அப்படினு கேக்குறாங்க அப்போ ரேஷியோ எவ்வளவு அப்படினு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ரேஷியோ தான் இதுல இருந்து எவ்வளவு எடுத்துருக்காங்க இதுல இருந்து எவ்வளவு எடுத்துருக்காங்க அப்படி எவ்வளவு எடுத்திருந்தா ஃபைனலா உங்களுக்கு 5:3 இந்த ரேஷியோ வந்திருக்கும் அப்படினு கேக்குறாங்க இந்த மாதிரி சம்ஸ்ல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க எய்தர் நீங்க வந்து milk மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம் இல்லனா வாட்டர் மட்டும் சால்வ் பண்ணலாம் நம்ம மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல எது இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்ணலாம் இப்போ சம் போடுறது புரியும் a b ஆ ஓகே நான் என்ன பண்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து milk இருக்கானால நான் milk ஏ எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா milk வந்து இதுல 7 ஓகே 7 divided by total mixture எவ்வளவு total mixture எப்படி கண்டுபிடிக்கினா milk உம் வாட்டரும் சேர்ந்து தான் அப்போ 7 plus 5 which gives 12 and then இது வந்து விசில் A ல இருக்க கூடிய milk மட்டும் divided by total mixture அடுத்து நான் என்ன பண்ற விசில் B ல இருக்க கூடிய milk மட்டும் எடுத்துக்கிறேன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா milk 17 இருக்கு divided by இப்போ total ratio எவ்வளவுன்னு பார்த்தா 17 plus 7 24 ஓகே அதுக்கு அப்புறம் final ratio எவ்வளவு கிடைச்சிருக்கு that means இதுதான் வந்து mean ரெண்டுத்தையும் mix பண்ணி வரதுதான நமக்கு mean இதுதான் m அப்போ 5:3 இந்த ரேஷியோல இருக்கு அப்போ milk மட்டும் பாத்தீங்கன்னா first இருக்குது 5 and then divided by total ratio பாத்தீங்கன்னா 5 plus 3 which gives 8 இது mean அப்போ நம்ம நார்மலா எப்பயும் சம் சால்வ் பண்ற மாதிரி தான் இது வந்து cheaper இது வந்து dearer இது வந்து mean ஓகே இதுவே சப்போஸ் நீங்க வந்து வாட்டர் எடுத்து சால்வ் பண்ணாலும் சம் சால்வ் பண்ணலாம் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்கனா வாட்டர் எவ்வளவு இருக்கு 5 அத விசில் ஏல வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு 5 divided by total mixture same தான் 12 அண்ட் தென் இப்போ விசில் பி ல வாட்டர் எடுத்தீங்கன்னா 7 divided by 24 டோட்டல் மிக்சர் அதே தான் அதுக்கப்புறம் இதுல வாட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 அதை எடுத்து சால்வ் பண்ணணும் எதா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எடுத்துக்கலாம் இல்ல செகண்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி மில்க் வாட்டர் வேற என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் நீங்க எதர் 1 எடுத்துட்டு சால்வ் பண்ணணும் அப்பதான் ஈஸியா இருக்கும் சம் போடுறதுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் த ரேஷியோ எப்பயும் போலதான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம் என்ன ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு d minus m dearer minus mean and then y equal to mean minus cheaper m minus c அப்பப்போ நீங்க இந்த சிம்பிள் நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா அப்படியே சம் போடுறதுக்கு ஈஸியா எது எது கூட சப்ராக்ட் பண்ணனும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா தெரியும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டினாமினேட்டர் வந்து டிஃபரண்டா இருக்கு அப்போ டிஃபரண்டா இருந்தா நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியாது ஈஸியா அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம காமனா LCM தான் எடுப்போம் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம் இப்போ LCM ஆஃப் டினாமினேட்டர் எது எதுக்கு 12 24 and then 8 மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 24 ஓகே இப்போ எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வந்து எனக்கு 24 வரணும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா 7 கூட 12 கூட கீழே என்ன மல்டிப்ளை பண்ணால் 24 நம்மளுக்கு கிடைக்கும் அந்த எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா 2 இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேலே அதே தான் அப்போ மல்டிப்ளை பண்ணணும் அப்போது 7 கூடயும் 2 தான் மல்டிப்ளை பண்ணணும் விச் கிவ்ஸ் 14 பை 24 அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி 24 தான் இருக்குது
24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, 8 3 சார் 24, அப்போ 5 3 சார் 15, அப்போ 15/24, தட்ஸ் ஆல். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து xy வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம், அப்போ 17-15 விச் கிவ்ஸ் 2/24. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 15-14, 1/24. இது ரேஷியோ தானே, டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணிவிட்டோம். அப்போ பேலன்ஸ் 2:3. இல்லைன்னு என்ன நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னா, விசில் ஏலேருந்து நம்ம மில்க்கும் வாட்டரும் எவ்வளோ அளவு எடுத்துருக்கோம்னா 2 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். அதேமாரி விசில் பியிலேருந்து பார்த்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 1
என்ற அளவு எடுத்துக்கிருக்கோம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 5:3 கடைசியாக ஃபைனல் மிக்சர் கிடச்சிருக்கு. இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்பயுமே வந்து கொஷினில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 different types of mixture, milk water இல்லைனா wine water, அதேமாதிரி நிறைய காம்போனன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா எய்தர் வி ஹேவ் டு டேக் ஒரு காம்போனன்ட் மட்டும் எடுத்துகிட்டா போதும். தேர்ட் க்வெஸ்சன், 2 vessels A அண்ட் B contain mixture of milk and water in ratio 4:1 and 9:1. They are mixed in the ratio 3:2. Find the ratio of milk and water in the final mixture. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மிக்சரே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ரேஷியோ எடுத்திருப்பாங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க 3:2. இதே ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மிக்சர் வந்து ஃபைனல் மிக்சர் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ரேஷியோ ஃபைன் பண்ணும். இதே இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட், இந்த ஃபைனல் மிக்சரை ஃபைன் பண்ணும், எந்த அளவுக்கு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க, கிவன் எழுதிக்கோங்க. கிவன் அதாவது வந்து 2 vessels ஏ பி. ஃபர்ஸ்ட் விசிலில் மில்க் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். மில்க் வாட்டர் அண்ட் தென் செகண்ட் இதில் மில்க் வாட்டர். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4:1 ரேஷியோவில் இருக்குது ஃபர்ஸ்ட் விசிலில். செகண்ட் விசிலில் வந்து 9:1. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபைனல் மிக்சரை கொடுக்கல அவங்க, ஃபைனல் மிக்சர் கொடுக்கல. ஓகே, எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து 3 அளவுக்கு எடுத்திருக்காங்க மில்க்கும் வாட்டரும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 அளவுக்கு இதுலேருந்து எடுத்திருக்காங்க, இதுலேருந்தும் இதுலேருந்தும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் 2 mixture ஆட் பண்ணால் டோட்டல் சேமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 ரேஷியோ வந்து 9:11, இங்கேயும் 9:11. ரெண்டுத்தோட டோட்டல் மிக்சர் வந்து ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணால் வந்து என்ன வரும், 20 வரும். அதே இதை ஆட் பண்ணால் வந்து 5 தான் வருது. அப்போது இதையும் நம்ம வந்து 20 ஆட் பண்ணால் வர மாதிரி மாற்றணும்னா என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை வந்து மல்டிப்ளை பை 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பை 4. அப்போ இந்த ரேஷியோ எப்படி மாறிடும், 16:4 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரை அதான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16+4 20 வரும். அதேமாதிரி இதோட டோட்டலும் 20 வரும். அப்போ வந்து நம்ம 4 மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். இதுவே எடுத்துக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க இதுலேருந்து வந்து 3 அளவுக்கு எடுத்திருக்காங்க, இதில் வந்து 2 அளவுக்கு எடுத்திருக்காங்க. அப்போ ஜஸ்ட் இதை அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 16 are 48 அண்ட் தென் 3 4 are 12 is 2 as. இந்த மிக்சர் செகண்ட் விசில்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா 2. அப்போ 2 9s are 80, 2 levels are 22. இது பார்த்தீங்கன்னா மில்க்கு, இது வாட்டர். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இது மில்க்கு, இது வாட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபைனல் மிக்சர் மில்க் எவ்வளோ இருக்கும், வாட்டர் எவ்வளோ இருக்கும் அதான் தேவை. ஜஸ்ட் இப்போ இதுவும் இதுவும் ஆட் பண்ணுங்கள், மில்க்கும் மில்க்கும் அண்ட் தென் வாட்டரும் வாட்டரும். 48+18 we get 66 and then 12+22 we got 34. ஃபைனலாக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 33 டேபிள் பண்ணால் 33:17 வரும். அப்போது ஃபைனல் மிக்சரோட ரேஷியோ இதுதான் ஃபைனல் மிக்சர். அப்போது விசில் ஏலேருந்து 3 அளவுக்கு எடுத்தும் விசில் பியிலேருந்து 2 அளவுக்கு எடுத்தால் ஃபைனலாக வந்து அந்த மிக்சர் எவ்வளோ மில்க் வாட்டர் இருக்குதுன்னா 33 17. இது வந்து மில்க்கு, இது வாட்டர். ஜஸ்ட் இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இவ்வளோ இவ்வளோ வந்து இது எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது மிக்சரோட தானே கேட்குறாங்க, அப்போ இங்கேயும் மில்க் இருக்குது இங்கேயும் மில்க் ரெண்டுத்தையும் சேர்த்து தானே வரும். அப்போ மில்க்கும் மில்க்கும் ஆட் பண்ணிட்டோம், வாட்டரும் வாட்டரும் ஆட் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், தேங்க்யூ. Thank you.